கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சந்தானம் கொடுத்த சக்சஸ் பார்ட்டி. படம் வெளியான அன்னைக்கே சக்சஸ் பார்ட்டி வைக்கும் கலாச்சாரம் கோடம்பாக்கத்துல ஆரம்பிச்சிருக்கு. விஷால் நடிப்பில் நான் சிகப்பு மனிதன் படம் கடந்த மாசம் வெளியானப்போ முதல் நாள் ஓபனிங்கை வச்சு படம் சூப்பர் ஹிட்னு முடிவு செஞ்சாங்க. உடனே தன்னோட நண்பர்கள் எல்லாருக்கும் தகவல் அனுப்பி சக்சஸ் பார்ட்டிக்கு அழைப்பு விடுத்தாரு நான் சிகப்பு மனிதன் படத்தோட தயாரிப்பாளரும் ஹீரோவுமான விஷால். சென்னையில உள்ள பிரபலமான நட்சத்திர ஹோட்டல் ஒன்றுல நடந்த அந்த சக்சஸ் பார்ட்டியில பிரபல நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதுக்காக பல லட்சம் செலவு செஞ்சாரு விஷால். சக்சஸ் பார்ட்டி முடிஞ்சு ரெண்டு நாட்கள்ல நான் சிகப்பு மனிதன் திரையிட்ட தியேட்டர் வெறிச்சோடி போச்சு. படம் ஃப்ளாப்னது உறுதியாயிடுச்சு. இப்படி ஒரு காமெடி நடந்தும் கூட சக்சஸ் பார்ட்டி வைக்கும் கலாச்சாரம் தொடர்வதுதான் ஆச்சரியம். சந்தானம் கதாநாயகனா நடிச்ச வல்லவனுக்கு புல்லு மைதம் படம் வெளியான அன்னைக்கே சக்சஸ் பார்ட்டி வச்சு அசரடிச்சிருக்காரு சந்தானம். இந்த பார்ட்டிக்கு முதல் அழைப்பு யாருக்கு தெரியுமா? மன்மதன் படத்தோட மூலமா தன்னை சினிமாவுக்கு அழைச்சிட்டு வந்த சிம்புவுக்கு தான். நடிக்கும் படங்கள் எல்லாம் டிராப் ஆக பார்ட்டிகள்ல கலந்துக்கிறதையே முழு நேரமா வச்சிருக்கும் சிம்பு சந்தானத்தோட அழைப்பை ஏத்து சக்சஸ் பார்ட்டிக்கு வந்து போயிருக்காரு. சந்தானத்தோட பார்ட்டியில சரத்குமாரோட மகள் வரலட்சுமியும் லக்ஷ்மி ராயும் போதை தலைக்கேற செம குத்தாட்டம் போட்டாங்களாம்.